ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். கிழக்கரை தாலுகாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 ஆண்டுகளாக உதவி கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியவர்கள் அதிகாரிகள் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக ஆதங்கம் தெரிவித்தனர். மனுக்கள் வந்து பதியப்பட்டு விசாரணைக்கு வர்றாங்க, விசாரணைக்கு அடுத்து அதிகாரிகள் எல்லாம் வீடு தேடி வந்துடுறாங்க, அந்த மனுக்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய அந்த தாலுகால இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வந்து மனு கொடுக்குறோம். கள்ளக்குறிச்சியில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. கல்லூரி மாணவ மாணவியர் 800 பேர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் வீட் சாகர் திட்டத்தின் கீழ் கடற்கரையோர பகுதிகளில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து பயங்குளம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். முன்னதாக தேங்காய்பட்டினம் சந்திப்பிலிருந்து கடற்கரை வரை பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து 50க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். நாகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நாகை ஆட்சியர் அருண் தம்பராஜ் போட்டியை துவக்கி வைத்தார். தடகளம், இறகுப்பந்து, எரிபந்து, சிறப்பு கைப்பந்து, கபடி என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்.